நலிஞ்ச தயாரிப்பாளருக்கு உதவி செஞ்சா பணஸ்தானம் வலுவடையும் அப்படின்னு ஜோதிட நம்பிக்கையோட அடிப்படையில எங்கேயோ அவஸ்தப்பட்டு இருந்த ஏ எம் ரத்னத்துக்கு கால்ஷீட் கொடுத்து அவரை வரவழிச்சாரு அஜித் லாபஸ்தானம் வேற கட்டத்துக்கு போகும்போது ரத்னத்தை மாத்திட்டு சத்திய ஜோதிக்கு வந்தாரு அவரு என்னதான் ஜோதிடம் ஜாதகம் அப்படின்னாலும் அஜித்தோட பிரிவு ரத்னத்துக்கு நஷ்டம்தான் வளர்ந்த கொடிக்கு படறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும் அஜித் போனாலும் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல நயன்தாரா சிவகார்த்திகேயன் நடிக்கும் ஒரு படத்தை துவங்க இருக்காரு இவர் அதுக்கான அடிப்படை வேலைகள்லாம் பலமாக நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல தான் இன்னொரு நல்ல செய்தியும் கூட வந்திருக்கு தில்லுக்கு திட்டு படத்து மூலமா வெற்றி பட ஹீரோவா ஆயிட்ட சந்தானும் இனிமே பெரிய பேனர் படங்கள்ல மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காராம் அதனோட விளைவாதான் அஜித்த வச்சு படம் எடுத்த ஏஎம் ரத்னம் கம்பெனிக்கு கால்ஷீட் கொடுப்போமே அப்படின்னு நினைச்சவரு அவரை உடனடியா கூப்பிட்டு தொடர்பு கொண்டாராம் கொம்பு தேன் கொரியர் பார்சல்ல வந்தது மாதிரி ஆனந்த கூத்தாடிட்டு இருக்காரு ரத்னம் அது மட்டும் இல்லாம சந்தானத்தோட இந்த முடிவை தொடர்ந்து லைகா மாதிரியான பெரிய நிறுவனங்களும் சந்தானத்தை அணுகிட்டு இருக்காங்களாம் இனி நோ காமெடி ஓன்லி ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சந்தானத்தோட தில்லுக்கு கிடைச்ச வெற்றி தான் இதெல்லாம்